தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் ஒரு 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம், அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் நான் 11 மணிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்போ கூட ஒன்று சேரல, உனக்கு அவன் பிடிக்கல, அவனுக்கு நீ பிடிக்கல, நான் பிடிக்கல, இப்படியே உட்காந்துட்ருங்க. ஒரு நாள் மொத்தமாக டிவி சீரியல் லிஸ்ட்டில் நம்ம இண்டஸ்ட்ரி சேரும். தமிழ் சினிமா பல வகையில் திருடப்படுவதற்கு, அதை தடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு சாதகமான சட்டங்கள் இல்லாமல் இருப்பதே தவிர சங்கங்கள் அல்ல. ஆனால் இன்னைக்கு அந்த நாய்க்கு சொல்கிறேன், தமிழ் ராக்கர்ஸ் நாய்க்கு, 6 மாதத்தில் நீ எங்கே இருக்கிறியோ நாயே தேடி வந்து உன்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சு இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல, அது என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஜெனி சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, பேசுகிறதுக்கே கூச்சப்படுவார். சாங்கெல்லாம் பார்க்குறப்ப அவரோட க்ரோத் தெரியுது. ப்ளஸ்ஸு ஜீவசங்கர் சார் முதல் படத்துலேருந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் அவருக்கு. ப்ளஸ் டோட்டல் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ போகன் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு படம். முதல் நாளே ஃபேஸ்புக்கில் 260,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் எடுத்து, பைரேட்டட் காப்பியை 260,000 பேர் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட் டே மட்டும். ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம், அத்தாரிட்டி அத்தாரிட்டின்னு ரிலீஸ் ஆகி ரிலீஸுக்கு முன்னாடியே எடிட் ஷூட்லேருந்து போயிடுச்சு, அதை அப்லோடும் பண்ணல யாரும். ப்ளஸ் டிவிடி மட்டும் மார்க்கெட்டில் வந்துருந்துச்சு. பவன் கல்யாண் சார் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார் ஆடியன்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும், இந்த படத்தை பார்க்காதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கன்னு. 7 நாள் பொறுமையாக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வந்து அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. டிவிடி 7 நாள் முன்னாடி வந்து கூட ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற தைரியம் ஒருத்தனுக்கு இருக்குது. இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸு, சிங்கம் தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் ஒரு போடுறான் இப்படி வந்து, 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம், சாரி பேட் வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்குங்க, 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம். 2 வருஷம் உழைப்பு, மொத்த டீமும் உள்ளே கொட்டி அந்த நாய் வந்து 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோன்னு சொல்கிறான். ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி படம் வருமா இல்லையாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த சைடு வந்து அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் நான் 11 மணிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு, என்னையும் சேர்த்து தான். ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்ட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த நாய்க்கு சொல்கிறேன், தமிழ் ராக்கர்ஸ் நாய்க்கு நான் சொல்கிறேன், நீ போடுற நாயே நீ போடுவேன், எனக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ லூப்ஹோல் இருக்குது எங்கள் இண்டஸ்ட்ரியில். 6 மாதத்தில் நீ எங்கே இருக்கிறியோ நாயே தேடி வந்து உன்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சு இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல, பரதேசி நாயே பண்ணுவண்டா நாயே, எலெக்ஷன் வருது, அது என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்போ கூட ஒன்று சேரல, உனக்கு அவன் பிடிக்கல, அவனுக்கு நீ பிடிக்கல, நான் பிடிக்கல, இப்படியே உட்காந்துட்ருங்க. ஒரு நாள் மொத்தமாக டிவி சீரியல் லிஸ்ட்டில் நம்ம இண்டஸ்ட்ரி சேரும். அது நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல முடிவுகளை இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுங்க. இந்த மேடையை அதுக்கு பயன்படுத்தினது தப்பு, இருந்தாலும் எங்கே ஷேர் பண்ணுறதுங்கிற கோபம் வருது. போகன் ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவருடைய வருத்தம், அதை வாங்கியிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் சரவணன் சார் இங்கே இருக்கார், அவர் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த விஷயத்தில், அதனால் அவருக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும். அப்புறம் பப்ளிக்கும் வந்து எந்த கோபத்தை எந்த இடத்துல காட்டுறதுன்னு தெரியறதில்ல. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஆட்களை தவிர எல்லாருக்கிட்டையும் நிறைய எதிர்பார்க்குறீங்க. கேள்வி கேட்குறது எம்எல்ஏ எம்பிகிட்ட கேட்குறது கிடையவே கிடையாது, சரிங்களா? நடிகை வரல, அங்கேயே வரல, இங்கேயும் வரல, வந்தால் கூட்டுறோம், வரலினா கூட்டுறோம், எதுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்டு, எதுக்கு வராமல் இருந்திருக்காங்க, எந்த நடிகர் நல்லது பண்ணாமல் இருந்திருக்கான், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும், ஒரு டாக்டர் எடுத்துட்டிங்கனாலும், வக்கீல் எடுத்துட்டிங்கனாலும், தன் குடும்பத்துக்கு தனக்கு சேர்த்து வச்சோமா போனோமா வந்த மண்ணாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் எந்த ஒரு பொது விஷயம் நடந்தாலும் சரி, முதல் ஆளாக வரைஞ்சி கட்டிட்டு ரசிகர்களை கூட்டிகிட்டு போகிறதுலேருந்தும் சரி, பாக்கெட்லேருந்து காசு எடுத்து செலவு பண்ணுறதும் சரி, விஜய் சார் எடுத்துட்டாலும் சரி, ரஜினி சார் எடுத்துட்டாலும் சரி, சூர்யா சார் எடுத்துட்டாலும் சரி, அகரமுக்கு எத்தனை 4.5 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணிகிட்ருக்காரு எஜுகேஷனுக்கு. கிட்டத்தட்ட 4500 பேர் இது வரைக்கும் அதில்
பெனிஃபிட் ஆகிட்டு மாதம் 50,000 1,500,000 வரைக்கும் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதுலேருந்து படித்து வந்த மாணவர்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு நேரம் சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சொல்லிடுவீங்களா வீட்டில் அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு? அந்த நேரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான். எல்லாம் தயவு செஞ்சு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் வரணும். இத்தனை பேர் உழைக்கிறாங்க ஒரு படத்துக்குள்ளே, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இத்தனை உழைப்பும் போடப்பட்டுருக்கு. ஒரு டைரக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அத்தனை பேரும் டே அண்ட் நைட் உட்காந்து உழைச்சி உருவாக்கி தான் ஒரு படம் வருது. என்னென்னா மக்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். சம்பளம்ங்கிறது ரெண்டாவது, அது தேடி வர்ற விஷயம், அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறப்ப கோடியில் சம்பளம் வாங்கணும், லட்சணத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு யாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரலை. எல்லாரும் ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு வர்றது என்னென்னா ஒரு ரெக்கக்னேஷனும் பப்ளிக்கை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழிலுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். அதுக்கான மரியாதையும் தயவு செஞ்சு பப்ளிக் வந்து இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தரணும், பைரசியை தவிர்க்கணும். ப்ளஸ் தமிழ் ராக்கர்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் நைஸ்லி வித்தின் 6 மந்த்ஸ். ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். ஒரு தப்பான ஒரு ஆள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, பைரசி என்கரேஜ் பண்ணாதீங்க. இது இன்னொருத்தனுடைய இடத்துல வந்து பட்டா போட்டு ரவுடி உட்கார்ற கதை தான் இது. தயவு செஞ்சு இது பெரிய டிஃப்ரென்ஸோ எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் ஏதாவது தவற நான் பேசியிருந்தால் மன்னிக்கணும். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக மொத்த உலகமே ஒரு தமிழ் சினிமா வெளியீட்டை எதிர்பார்க்குற படத்தை தயாரிச்சிருக்கிற லைகா நிறுவனம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் 2.0 தயாரிச்சிட்ருக்காங்க. அதுபோன்ற மிக உயர்ந்த படங்களையும் எமன் போன்ற தரமான படங்களையும் தயாரிக்கும் லைகா பெரிய வெற்றியடைய வேண்டும். லைகாவுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் நிறைய சிறிய படங்களையும் தயாரிக்க வேண்டும். ஏன்னா சின்ன படங்கள்லாம் தயாரித்து சரியாக மார்க்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாமல் தோற்று போயிடுது. ஸோ நீங்கள் தயாரித்தா நிச்சயமாக மார்க்கெட் பண்ணி நல்லபடியாக அதை கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அதை நிறையா தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கள் தயாரிக்காமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு தரமானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அதை எடுக்க வைக்கலாம். ஒரு 2.0 விற்கும்போது நீங்கள் ஒரு 25 சின்ன படத்தை கூடவே விற்றுலாம். அந்தளவுக்கு அந்த படத்துக்கு பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. தயவு செஞ்சு அதை செய்கிறோம் ராஜு அவர்களை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சினிமாவை தவிர எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை விஜய் ஆண்டனி, அந்த குழந்தையை அம்மாவாக அன்பு காட்டி அப்பாவாக வழிநடத்தும் சகோதரி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உங்களுடைய உழைப்பு, இந்த சினிமா மேலே நீங்கள் வச்சுருக்கிற காதல், உங்கள் நல்ல மனசு, இதுக்கெல்லாம் இந்த படத்தில் இல்லை, நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துலையும் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எம்என் எடுத்தால் இல்லை, பிரம்மான்னு எடுத்தாலும் ஜெயிப்பீங்க. காப்பதும் நீங்களே அழிப்பதும் நீங்களேன்ற மாதிரி நீங்கள் எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்ச விஷயம் தியாகராஜன் சார். நான் தியாகராஜன் சாருக்கு ரொம்ப பெரிய ரசிகன். இந்த ஷட்லாக பவர்ஃபுல்லாக நடிக்கிறதுன்றது இப்போ இருக்கிற ட்ரெண்டு. அது 25-30 வருஷம் முன்னாடியே ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். அதனால் அவர் இந்த படத்தில் நான் ரொம்ப பர்சனலாக அவரோட ரசிகன் எதிர்பார்க்குறேன். சார், நீங்கள் ரொம்ப கம்மி படங்கள் நடிக்கிறீங்க, நிறைய படங்கள் கமிட்மெண்ட் நடிக்கணும், வரவங்களையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்புகிறீங்க, நிறைய பிஸியாக இருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் நடிக்கணும். அதே மாதிரி என்னுடைய இந்த திறமையான இயக்குனர், தமிழ் சினிமா மிகவும் நோட்டட் டைரக்டராக இருக்கிற விஜயவாசங்கருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் நல்லா வரணும். டீமுக்கெல்லான வாழ்த்துக்கள். அதே போல் தமிழ் சினிமா பல வகையில் திருடப்படுவதற்கு, அதை தடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு சாதகமான சட்டங்கள் இல்லாமல் இருப்பதே தவிர சங்கங்கள் அல்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மீண்டும் வலியுறுத்தி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.